தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க யாரு? ஓ, ஆதாம் ஏவாளா? இவங்களை தான் அந்த பாம்பை ஏமாத்திருச்சேன். காயேன் ஆபேல். காயின் தான் ஆபேலை கொலை பண்ணிட்டாங்களே. இது என்ன சர்க்கஸ் கூட அரங்கணக்கா இருக்கு? ஒண்ணுமே புரியல. யார்கிட்ட கேக்கலாம்? மிஷலக்கிட்ட கேக்கலாம். இந்த படத்துல உள்ள சம்பவம் என்னதுக்கா? இதுவா நோவா தாத்தா பேலை கட்டின இந்த சம்பவம் தானே? ஐ சி. என்னக்கா அதுக்குள்ளயும் கொடுத்துட்டீங்க? என்னன்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குக்க. இது என்னதுக்கா? நான் பைபிள் படிக்கிற மூட்ல இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அக்கா. இதுவும் தானக்கா பைபிள். நான் இந்த வருஷத்துல ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கேன். அது என்ன தீர்மானம்க்கா? இந்த வருஷம் முடியதுக்குள்ள பைபிளை முழுசா வாசித்து முடிக்க போறேன். யார்? நீ? ஆமா. ஒரு வருஷத்துக்குள்ள? ஆமா. பைபிள்? ஆமா. வாசித்து முடிக்க போறேன். ஆமா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஹலோ, கிண்டல் பண்ணாத, இது ஒரு ஸ்பெஷல் பைபிள். ஸ்பெஷல் பைபிளா? இது ஓராண்டு தமிழ் வேதாகமம். பாஸ்டர் டேவிஸ் அவங்க பைபிளை ஒரு வருஷத்துக்குள்ள வாசிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எப்படிக்கா? இது ஜனவரி 1st. ஜனவரி 1st வாசிக்க வேண்டிய பகுதியில் இருக்குது. இங்கே பாருது, ஜனவரி 2nd. ஜனவரி 2nd வாசிக்க வேண்டிய பகுதியெல்லாம் இருக்கு. இதே மாதிரி நம்ம தினந்தன வாசிக்க வேண்டிய பகுதியெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை முழுசாக வாசித்து முடிச்சிடலாம். சூப்பர் பைபிளாக இருக்கேன். எனக்கும் கொடுங்க. ஆமாடி, தூக்கவே முடியலை. மிஷலக்கா, நான் அப்போதே ஒரு டவுட் கேட்டே இல்லை, சொல்லவே இல்லை. விட மாட்டா போல இருக்க. யார்கிட்ட கேட்கலாம்? மம்மிட்ட கேட்கலாம். மம்மி, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? மிஷல், நீ ஓராண்டு தமிழ் வேதாகம் தானே படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா மம்மி, ஆனா இத ஒரு வருஷத்துக்குள்ள படிச்சிருவான்னு தெரியல. அப்படியா? சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு தம்பி இருந்தானான். அவனுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் தானே? ஆமாம். அதனால என்ன பண்ணானா, அவங்க தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா காசு கொடுங்க, நான் போய் சாக்லேட் வாங்கணும்னு கேட்டானான். உடனே தாத்தா சொன்னாங்களாம், நீ இந்த தொட்டியில தண்ணியை பிடிச்சி ஊத்து, நிறைஞ்சதும் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். சரி தாத்தா அப்படின்னு உங்களை மாதிரி ரொம்ப உச்சாரணமா என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான். உடனே தாத்தா அவன்கிட்ட ஒரு குடையை கொடுத்து தண்ணியை நிரப்ப சொல்லிட்டாங்க. அவனும் சாக்லேட் வாங்க போறோங்கிற ஆசையில என்ன செஞ்சான், வேகமா ஓடி போய் தண்ணியை மோந்துட்டு வந்து அந்த கூடையில கொண்டு வந்து அந்த தொட்டியில நிறைச்சான். பார்த்தா வர்ற வழியிலேயே தண்ணி எல்லாம் சிந்திச்சான். ஐயோ, தண்ணி எல்லாம் வீணா போகுதேன்னு பார்த்தா அந்த கூடையில என்ன இருந்துச்சு, ஓட்டை இருந்துச்சான். அதனால அவனால முழுசா தண்ணி கொண்டு வர முடியல, வர்ற வழியிலே தண்ணி எல்லாம் சிந்திச்சு. சரியா? இவன் சரி ஃபாஸ்டா போய் தண்ணி கூடையில தண்ணிய மோந்து ஃபாஸ்டா வந்து என்ன செஞ்சிடலாம், இந்த தொட்டியை நிறைச்சிடலாம் சொல்லி ஓடி போனான். வேகமா போய் அந்த கூடைய போய் என்ன செஞ்சான், தண்ணிய பிடிச்சு தண்ணிய கொண்டு வந்து இந்த தொட்டியில ஊத்தி நிறைக்கலாம் சொல்லி அவன் முயற்சி செஞ்சான். ஆனாலும் தண்ணி நிறையவே இல்லை. ஏன்? இப்ப முன்னால விட வேகமா ஓடி வந்ததுனால என்னாச்சு, தண்ணி எல்லாம் பாதி வழியிலே சிந்திச்சு, மீதி தண்ணியும் கூடையில இருந்த ஓட்ட வழியா சிந்திச்சு. எப்படியாச்சும் தாத்தா கிட்ட சாக்லேட் வாங்கணுங்கிற ஆசையில வேக வேகமா போய் டயர்டானாலும் தொடர்ந்து என்ன செஞ்சான், முயற்சி செய்து தண்ணியை மோந்து அந்த தொட்டியில நிறைச்சிக்கிட்டு இருந்தான். இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு, தாத்தா வந்தாங்க. டேய் பேராண்டி, தண்ணி தொட்டியை நிறைச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த தம்பி சொன்னானா,
தாத்தா, இந்த பழைய அழுக்கான ஓட்ட கூடைய வச்சுக்கிட்டு என்னால தண்ணி ஃபுல்லா நிரப்ப முடியல தாத்தா. தொட்டியில பாதிதான் தண்ணி நிறைஞ்சிருக்கு தாத்தா அப்படின்னு சொன்னானா. உடனே தாத்தா சொன்னாங்களாம், எங்க நீ பழைய ஓட்ட கூடைய வச்சிருக்க, உன் கூட ரொம்ப இப்ப பளிச்சுன்னு பிரைட்டா இருக்க அப்படின்னாங்களாம். அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா தாத்தா, இது எப்படி இவ்வளவு பிரைட் ஆச்சு இந்த கூடை அப்படின்னு உடனே தாத்தா சொன்னாங்க, ஒவ்வொரு முறையும் நீ தண்ணிய எடுத்துட்டு போகும்போது தண்ணி அலம்பிச்சுல, அப்படி அலம்பும் போது அது என்னாச்சு, சிந்தி சிந்தி அந்த அழுக்கு கூட சுத்தமாயிடுச்சு. அதனால இப்ப எப்படி ஆயிடுச்சு, புதுசா பளிச்சுன்னு அழகா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்ல, அவன் கேட்ட ஒரு சாக்லேட்டுக்கு பணம் மட்டும் இல்ல, அவன் இவ்வளவு உற்சாகமா முயற்சி எடுத்து செஞ்சதுனால அவனுக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ வாங்கிக்கோப்பா அப்படின்ட்டு அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்களாம். அந்த தம்பி ரொம்ப சந்தோஷமா என்ன செஞ்சான், தாத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு போனானாம். ஆ, புரிஞ்சிட்டேன் மம்மி. நமக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இன்ட்ரெஸ்டா பைபிள் வாசித்தா ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க, நம்மளோட வாழ்க்கையும் பிரைட் ஆயிரும். வெரி குட் மிஷல். ராண்யா, நான் நம்ம பைபிள் வாசிப்பேன், எனக்கு புரியலன்னா உங்களோட பத்தியும் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நம்ம ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்டர் டேவிஸ் அவங்க மூலமா இந்த வேதாகமத்தை வெளியிட உதவி செஞ்சிருக்கிறாங்க. சோ நம்மளுடைய குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுக்கோ நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கூட இதை நம்ம வந்து கிஃப்டா வாங்கி பரிசளிக்கலாம். இந்த ஓராண்டு தமிழ் வேதாகமோ உங்களுக்கு வேணும்னா திரையில காண்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு பாஸ்டர் டேவிஸ் அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். நான் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் நீங்களும் பதில் சொல்லல, மாமியும் பதில் சொல்லல. விடு விடு, அடுத்த எபிசோட்ல கேட்டுக்கலாம்.